ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விபச்சார விகடன் அப்படிங்கிற டேக் நேஷ்னல் லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், அவள் விகடன், ஆன்மீக விகடன், சினிமா விகடன் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் விகடனுடைய ஒரு பக்கத்தையாவது படிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க பத்திரிகையை இன்னைக்கு விபச்சார விகடன் அப்படின்னு சொல்லி நாரடிச்சிட்டாங்க, அதுவும் தேசிய அளவில் நாரடிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் தல அஜித்துடைய ரசிகர்கள் தான். விகடன் எப்பயுமே அரசியல் விஷயத்திலையும் சரி, சினிமா விஷயத்திலையும் சரி, நடுநிலையோட செயல்பட்டதே கிடையாது. கடந்த சில வருடங்களா ஒரே ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும்தான் சாதகமா எழுதிட்டு வராங்க. அது எந்த கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அப்படி தெரியாதவங்களுக்கு கமெண்ட்ல பார்த்தா தெரியும். விகடன் பத்திரிகை அரசியல்ல காட்டுற இதே நிலை சினிமாவிலையும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. தங்களுக்கு இன்டர்வியூ தராதவங்க, அவார்டு தர வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராதவங்க, குறிப்பா விகடன் பத்திரிகைக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கட்சிக்கு எதிராக பேசுகிறவங்க, இல்லைன்னா அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசாதவங்க அப்படின்னு குறிப்பிட்ட சில நடிகர்களை டார்கெட் பண்ணி தரக்குறைவாக எழுதுறது, அவங்க படங்களுக்கு விமர்சனம் அப்படிங்கிற பெயரில் கிறுக்கி வைக்கிறது, இப்படி பத்திரிகை, சோசியல் மீடியா, யூடியூப் அப்படின்னு விகடன் என்னென்ன பிளாட்ஃபார்மில் இருக்காங்களோ அந்த வழிகளில் எல்லாம் தங்களுக்கு ஆதரவாக இருக்காத நடிகர்களை டிஃபேம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படித்தான் இப்பையும் தல அஜித் பற்றி ஒரு பிக்சரை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற பிரபலங்கள் எல்லாம் ஒரு டீஷர்ட் போட்டால் அதில் என்ன எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி பிக்சரை வெளியிட்டிருக்காங்க. அதில் தல அஜித்துடைய பிக்சரை போட்டு அவரோட டீஷர்ட்டில் வெளியே வரமாட்டேன் போடா அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தல ரசிகர்கள் விகடனுடைய லோகோவை போட்டு காசு கொடுத்தா சொம்படிப்போம், இல்லைன்னா அப்யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிக்சரை டிசைன் பண்ணி சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக்கி தெரிவிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விபச்சார விகடன் அப்படின்னு டேக் கிரியேட் பண்ணி அதை தேசிய அளவில் முதல் இடத்துல ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போது இந்த விஷயம் பெருசாகி நேஷனல் மீடியாஸில் விவாத பொருளாக இருக்கு. ஏற்கனவே இதே போல ஒரு தடவை விகடன்லேருந்து தல அஜித் பற்றி தவறாக எழுதி அதுக்கப்புறமா ரசிகர்கள் கொந்தளிக்க விகடன்லேருந்து மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் தல அஜித்தை பற்றி அவதூறாக எழுதி தேசிய அளவில் அசிங்கப்பட்டிருக்காங்க. பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் சோசியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே பொது வெளியில் பேசிட முடியாது. அதுவும் இத்தனை வருஷம் பத்திரிகை துறையில் இருக்கிற விகடன் மாதிரி பெரிய மீடியாஸ் இப்படி பண்ணியிருக்கிறது தவறான முன்னுதாரணமாக இருக்குது. ஒரு மனுஷன் வெளியே வர்றாரா இல்லையா அப்படிங்கிறத விட தன்னால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தல அஜித் வெளியே வரல அப்படின்னாலும் அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் எத்தனையோ அவரே வேண்டான்னு சொன்னாலும் வெளியே வந்துட்டு தான் இருக்குது. இதே அவர் வெளியே வந்து முகம் காட்டி பத்திரிகைகளுக்கு போஸ்ட் கொடுத்து பண்ணியிருந்தா இதே பத்திரிகைகள் நான் பப்ளிசிட்டி பண்ணுவேன் போடா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதனால தான் விபச்சார விகடன் அப்படிங்கிற டேக் தேசிய அளவில் முதலிடத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. தட்ஸ் இட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விகடன் ஒரு விபச்சார ஊடகமா இல்லை இது பத்திரிகை சுதந்திரமா? உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.